அன்பான யூடியூப் நேயர்களே, நாம் இப்போ பார்த்து கொண்டிருப்பது ஒரு சிடி ரேடியோ ஆடியோ கேசட் பிளேயர். இந்த அருமையான ஆடியோ சிடி ரேடியோ கேசட் பிளேயர் 220 வோல்ட் ஏசியிலையும் 12 வோல்ட் டிசி எலக்ட்ரிக் பவர் சப்ளையிலையும் ஃபங்க்ஷன் ஆகிறது. இது 5 வாட்ஸ் + 5 வாட்ஸ், டோட்டலாக 10 வாட்ஸ் ஸ்டீரியோ ஆடியோ அவுட்புட் தரக்கூடியது. இதில் சிடி போட்டு பாட்டு கேட்கலாம், அல்லது மேக்னெட்டிக் கேசட் டேப்ஸ் போட்டும் ஆடியோ ப்ரோக்ராம்ஸ் கேட்கலாம். சிஎஃப்டி எலக்ட்ரானிக் என்ஜினியரிங், அதாவது கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் சிமுலேஷன் மூலமாக காம்பனன்ட்ஸ் ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்கிற ஒரு பாதுகாப்பு அமைப்பு இந்த செட்டில் இருக்குது. இதில் எஃப்எம் அண்டு ஏஎம் ரேடியோவும் இருக்குது. எல்லா இருந்தும் இப்போ இந்த செட்டுக்கு எலக்ட்ரிக் பவர் சப்ளை கொடுத்தா எல்இடி எரியலை, நோ ஃபங்க்ஷன், செட்டு சுத்தமாக டெட்டாக இருக்குது. இதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்க ஒரே வழி, இந்த பிளேயரின் கேபினட்டை கழட்டிட்டு ஏசி டிசி 12 வோல்ட் பவர் சப்ளை ஸ்டேஜை முதல்ல 12 வோல்ட் டிசி வருதான்னு டெஸ்ட்டு பண்ணணும். இந்த செட்டு எப்படியும் 20 வருஷம் செட்டாக இருக்கணும். கேபினட் ஃபிட்டு பண்ணியிருக்கோம், ஸ்க்ரூஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப டைட்டாக துரு ஏறி கழட்ட முடியாமல் இருந்தது. நான் சிசல் மூலமாக பேக் சைடு கேபினட்டை மட்டும் உடச்சி ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுதான் இந்த பிளேயரோட 12 வோல்ட் பவர் சப்ளை தரும் பகுதி. 220 வோல்ட் ஏசி பவர் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக 12.9 வோல்ட் ஏசியாக மாறி ரெகுலேட்டட் பவர் கன்வெர்ட்டர் சர்க்கியூட் மூலமாக இதன் பவர் அவுட்புட்டுக்கு சரியாக 12 வோல்ட் ரெகுலேட்டட் டிசி பவராக கிடைக்குது. ஸோ இந்த செட்டோட 12 வோல்ட் டிசி பவர் சப்ளை ஸ்டேஜ் ஓகேயாக இருக்குது, ஃபங்க்ஷன் ஆகுது. பட் ஸ்விட்ச் ஆன் பண்ணினதும் இந்த செட் டோட்டலாகவே ஃபங்க்ஷன் ஆகலை. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கான்டாக்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது காம்பனன்ட்ஸ் ஏதேனும் ஃபால்ட் ஆகி செட்டு டெட் ஆகியிருக்கலாம். ஸோ இந்த செட்டின் சிடி கம்பார்ட்மெண்ட் செக்ஷனையும் கேசட் பிளேயர் செக்ஷனையும் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு பிரிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இந்த ரெண்டு போர்ஷனையும் பிரிக்கிறப்ப சிடி அண்டு கேசட் பிளேயர் ரெண்டையும் இணைக்கிற 8 ஒயர் ரிப்பன் பேண்ட் சர்க்கியூட் போர்டின் சால்டரில் இருந்து கட்டாகி கலண்டு வந்துருச்சு, பிரிஞ்சு வந்துருச்சு. எங்கிட்ட இருந்த 28 கேஜ் காப்பர் எனாமல் ஒயரை கட்டான ஒயர் ரிப்பன் பேண்ட் போல் கரஸ்பாண்டிங் சால்டர் பிளேஸில் சரியாக சால்டர் பண்ணிட்டேன். இப்போ நாம் அதை பார்க்குறோம். இதை பாருங்கள், காப்பர் ஒயர் மூலமாக கட்டான ஒயர் ரிப்பன் பேண்டை நாமே சால்டர் பண்ணி உருவாக்கிட்டோம். இனி அடுத்ததா, இந்த செட்டில் இதோட ஸ்பீக்கரை பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான பெக்குவலியர் ஸ்பீக்கர், அகலம் குறைவான ஸ்பீக்கர். இதற்கு ஒய்டு டைரக்ஷனல் கான்வெக்ஸ் ஸ்பீக்கர்னு பேர். பாப்புலராக நாம் பார்க்குற ஸ்பீக்கரையும் இந்த கான்வெக்ஸ் ஸ்பீக்கரையும் இப்போ நாம் பார்க்குறோம். இனி நாம் கலட்டின இந்த பிளேயரின் ஒவ்வொரு போர்ஷனையும் பழையபடியே இதில் உள்ள ரிப்பன் ஒயர் மூலமாக கனெக்ஷன் கொடுத்து இந்த செட்டை பழைய நிலைக்கு ஃபேப்ரிகேட் பண்ணிட்டோம். இப்போ நான் இந்த செட்டுக்கு ஏசி ஒயர் கனெக்ஷன் தந்து மைக்ரோ சுவிட்சை ஆன் பண்ணுறேன். இப்போ நமக்கு இதை பாருங்க, சிகப்பு எல்இடி எரியுது. ஸோ நாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து செயல்பட்டதுக்கு இப்போ நம்ம செட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு ஆடியோ கேசட்டு போட்டு பாட்டு ப்ளே ஆகுதான்னு ஆடியோ செக்ஷனை பார்ப்போம். ஓகே, ஸோ செட்டோட ஆடியோ கேசட் எலக்ட்ரானிக் செட்டப் ஃபங்க்ஷன் ஆகுது, பாட்டை இப்போ நாம் கேட்குறோம். ஓகே நேயர்களே, இதன் தொடர்ச்சியை மற்றும் ஒரு அடுத்து வரும் யூடியூப் நிகழ்ச்சியில் நாம் காண்போம். அதுவரை அன்பு நேயர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவது ஜோ ஸ்டான்லி.